லிவருக்கு ஒரு கவர், ஒரு கவசம்னு சொல்லலாம். லிவரை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் யோக முத்ரா. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் யோகா அந்த நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது லிவருக்கு ஒரு கவர், ஒரு கவசம்னு சொல்லலாம். லிவரை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆசனம் யோக முத்ரா. பொதுவாகவே யோகாசனங்களுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. சில ஆசனங்களுக்கு முத்ரா அப்படிங்கிறது சேர்த்து கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு முத்ரையினுடைய பலனும் இந்த ஆசனத்தில் இருக்கின்றது. இப்போ இது யோக முத்ரா அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. மனிதனுடைய உறுப்புகளில் லிவர் மிக அற்புதமான உறுப்பு. லிவர்னுடைய வெளிப்பாடு தான் கண்கள். இப்போ நமக்கு லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்களுக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கும், கண் நரம்புகள் ஒழுங்காக இயங்காது. அப்போ லிவர் ஒரு மனிதனுடைய உடம்பில் சிறப்பாக இருக்கணும், நன்றாக இயங்கணும், நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்கணும். அதற்காகத்தான் நம்ம இந்த ஆசனங்களின் மூலமாக, இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆசனமும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பிற்கு ஒரு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கின்றது, புத்துணர்வை கொடுக்கின்றது, அதை சிறப்பாக இயங்கச் செய்கின்றது. இந்த யோக முத்ரா ஆசனத்தை யார் ஒருவர் காலை மாலை இரண்டு வேளையும் மூன்று முறை 10 கவுன்ஸ் இருந்தாலே போகிறோம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக லிவரினுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறும். இப்போ லிவர் எதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது? தொடர்ந்து குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க, குடி அதிகமாக குடி போதை உள்ளவங்க லிவர் ஒழுங்காக இயங்காது. இப்போ அவங்களுக்கு இந்த பண்புகளை மாற்றணும், நாம் அட்வைஸ் பண்ணி மாற முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த ஆசனங்களை அழகாக பொறுமையாக கற்றுக் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நாளாக நாளாக அவர்களுக்கு பண்புகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், நேர்முகமான எண்ணங்களை கொடுக்கும். அப்போ நாம் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து இனி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைக்கு, அவர்கள் உயர்நிலைக்கு வரக்கூடிய பண்புகளை கொடுக்கக்கூட தான் யோகாசனம். இன்றைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை வருகின்றது, நோய் எதிர்ப்பாற்றல் குறைகின்றது. இந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறையும் பொழுது தான் அடிக்கடி ஃபீவர் வரும். இப்போ கூட நிறைய இடத்துல காய்ச்சல் வருகின்றது. அப்போ நம்ம காய்ச்சல் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கையிலே இருக்குது. நமது உடலை, நமது உள்ளத்தை பயன்படுத்தி இந்த உடலை ஒவ்வொரு பகுதியாக வளைத்து அதன் மூலமாக உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராண ஆற்றலை அற்புதமாக வெளிக்கொணர்ந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி தான் யோகாசனம். உடலையும் மனதையும் தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியோடு இணைத்து அந்த ஆத்மசக்தியில் இருக்கக்கூடிய பிராண ஆற்றலை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றாக கொடுக்கின்றது. அப்போ இந்த யோக முத்ரா செய்யும் பொழுது லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைக்கும், லிவரினுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக மனமும் சாந்தமாக இருக்கும், மனமும் அமைதியாக இருக்கும், நல்ல சிந்தனையோடு இருக்கலாம். இதை யார் யாரெல்லாம் பயிற்சி பண்ணலாம்? இது ஒரு எளிமையான ஒரு ஆசனம் தான். இது சுகாசனத்திலிருந்தே பண்ணிக்கலாம். உடல் பருமனாக உள்ளவங்க பத்மாசனம் போட்டு இல்லை அந்த யோக முத்ரை செய்ய முடியாதவர்கள் சுகாசனத்திலிருந்தே மெதுவாக கிளக்குணிலாம். நம்ம பயிற்சியில் பார்க்க போகிறோம். ஸோ தினமுமே காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக, காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ஒரு விரிப்பு விரித்து நிதானமாக அவசரப்படாமல் இந்த யோக முத்ரா பயிற்சி பண்ணுங்கள். லிவரினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும், உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், நமக்கு ஜாண்டிஸ் போன்ற எந்த ஒரு வியாதி வராது. நற்பண்புகளை வளர்க்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கிடணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ ஒவ்வொரு நிலையாக பார்க்க போகிறோம். சுகாசனத்தில் முதல்ல யோக முத்ரா பார்க்க போகிறோம். பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைகளை பொறுமையாக பின்னாடி கட்டிக்கோங்க. மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. ப்ரீத் அவுட் பண்ணிட்டே மெதுவாக கிடக்குனீங்க. இது சுகாசனத்தில் யோக முத்ரா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளழுத்திட்டே நேராக வந்துடுங்க பொறுமையாக. கைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை சுகாசனத்திலே பண்ண போகிறாங்க. கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனீங்க. முடிந்த அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிளக்குனீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
நைன் டென் மூச்சு உள்ளத்திலே நேராக வந்துடுங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. இப்போது அர்த்த பத்மாசனத்தில் இந்த யோக முத்ரா பண்ண போகிறாங்க. ரெண்டு கால்களை நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க, அடுத்த கால் உள்ளே வச்சுக்கோங்க. இது அர்த்த பத்மாசனம். இப்போ கைகளை அப்படி பின்னாடி கட்டிக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளப்புனீங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளத்திட்டே நேராக வந்துடுங்க. கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க, மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அர்த்த பத்மாசனத்தில் யோக முத்ரா பண்ண போகிறாங்க. கைகளை பொறுமையாக பின்னாடி கட்டிக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனீங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்துட்டே நேராக வந்துடுங்க. கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ சுகாசனத்தில் வந்துட்டு பத்மாசனத்தில் யோக முத்ரா பண்ண போகிறாங்க. ரெண்டு கால்களையும் பொறுமையாக நீட்டிக்கோங்க. இப்போ பத்மாசனம் போட போகிறாங்க, ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க, அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க. இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனீங்க, முடிந்தளவு மெதுவாக கிளவாங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே நேராக பொறுமையாக வந்துடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க ஒரு ஃபைவ் செகண்ட். மீண்டும் ஒரு முறை கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனீங்க, நிதானமாக வாங்க. அங்கே சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்துட்டே நேராக வந்துடுங்க. நிதானமாக நேராக வாங்க. பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நிதானமாக பத்மாசனத்தை எடுத்துகிட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இப்போ நம்ம யோக முத்ரா சுகாசனத்தில் பார்த்தோம், அர்த்த பத்மாசனத்தில் பார்த்தோம், பத்மாசனத்துலேயும் பார்த்தோம். மூன்று நிலைகளை பார்த்தோம். உடல் பருமனாக உள்ளவங்கள்லாம் நீங்கள் சுகாசனத்திலிருந்தே பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க, அப்புறம் அர்த்த பத்மாசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இரண்டு மூன்று மாதத்தில் உடல் வளையும் தன்மை வந்துடும். அப்புறம் பத்மாசனத்திலே நம்ம இந்த யோக முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் லிவரை பாதுகாப்பது நமது கடமை. அப்போ தான் நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கும், எந்த ஒரு ஃபீவருக்கும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் சிறப்பாக நலமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான யோகாசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.